மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பள்ளியின் குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லா, கடந்த 15 நாட்களாக இந்தியாவினுடைய நிலைமையை பற்றி நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்படித்தானே? இந்தியா எப்பேற்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு அறியாதவர்கள் எவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இந்திய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கிருந்து தாக்குதல்கள் நடைபெறும், எங்கிருந்து எந்த விதமான தாக்குதல்கள் நடைபெறும், அது ஆயுதமேந்திய தாக்குதலா அல்லது அறிவாளிகளின் தாக்குதலா அல்லது அரசியல்வாதிகளின் தாக்குதலா என்று எந்த நேரமும் ஏதோ ஒரு பயத்தோடும் அச்சத்தோடும் இந்திய முஸ்லிம்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவிற்கு எந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களை காட்டி ஆட்சிக்கு வந்ததோ அதே அரசாங்கம் இஸ்லாமியர்களுடைய இந்துக்களோடு ஒன்றிணைந்து இப்பொழுது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்திய மக்களை கண்டு அஞ்சுகின்றது. வல்லா ரஹ்மான் போதுமானவன். அல்லாஹு, ஏன் இந்த மாற்றம், எப்படி ஏற்பட்டது இந்த மாற்றம்? ஒரே ஒரு உதாரணம் தான், என்னன்னா கோவையை உதாரணமா எடுத்துக்கலாம். 1998 கோவையிலே பிப்ரவரி மாதத்திலே 14ஆம் தேதி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மாபெரும் குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டது கோவையிலே. அந்த குண்டு வெடிப்பிற்கு பிறகு கோவை முஸ்லிம்கள் சொல்லனா துயரத்திற்கு உள்ளானார்கள். எங்கு போனாலும், அதாவது சிறு வயசிலிருந்தே மாற்று மத சகோதரர்களோடு, மாற்று மத ஏரியாக்களோடு, மாற்று மத மொகல்லாக்களிலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அங்கு இந்துக்களோடு ஒன்றாக ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து வாழ்ந்த அந்த இந்துக்கு சொந்தக்களாலேயே என்ன பண்ணாங்க, அடிச்சு துரத்தப்பட்டார்கள். ஸ்கூல்ல படிக்கிற அந்த டைம்ல நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறேன். என்னைய பார்த்த என்னுடைய ஆசிரியர் என்னை கேட்டாரு, டேய் குண்டி வச்சுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாரு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 8th படிச்சுட்டு இருக்கேன். நோயல் அவர் பேரு. அவர் சொல்றாரு, டேய் என்னடா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தோம் நாங்க. பள்ளி படிப்பை முடிக்கின்றோம், பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடிக்கின்றோம். கல்லூரி படிப்பை முடித்த உடனே எங்களுக்கு வேலைக்கு போகணும்னு சத்தியமா தோணவே இல்லைங்க. அல்லாஹ் என்ன உள்ளத்துல போட்டான்னா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு உறவு பாலம் இருக்க வேண்டும். அந்த உறவு பாலம் ஏற்கனவே நன்றாக இருந்தது, அந்த உறவு பாலத்தில் விரிசல் ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். கோயம்புத்தூர்ல 2 ஏரியாக்கு மட்டும்தான் சண்டை இருக்கும். அந்த 2 ஏரியாக்கு நடுவுல ஒரே ஒரு ரோடு மட்டும்தான் போகும், அவ்வளவுதான். அதுதான் கோயம்புத்தூரோட கலவர பூமி. அந்த இடம் மட்டும்தான் கலவர பூமியாவே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் வாழ்ந்தோம், அந்த இடத்துலதான் வளர்ந்தோம். அங்க இருந்துதான் நாங்க என்ன பண்றோம், இந்த பணியை ஆரம்பிக்கின்றோம். எப்படி ஆரம்பிக்கின்றோம்? வேலைக்கு போகணும்னு எங்களுக்கு தோணவில்லை, சம்பாதிக்கணும்னு எங்களுக்கு தோணல, குடும்பத்தை தாயாரை பார்த்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் எங்களுக்கு தோணல. என்ன சொன்னோம், இல்ல சமூக பணியை கையில் எடுப்போம். சமூக பணியை கையில் எடுப்பது மட்டும்தான் ஒற்றுமைக்கான ஒரே தீர்வு. சமூக பணி மட்டும்தான் உங்களை ஒற்றுமைப்படுத்தும், சமூக பணி மட்டும்தான் உங்களை வலிமைப்படுத்தும், சமூக பணி மட்டும்தான் எதிரில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தை உங்களால் வென்றெடுக்க முடியும். சமூக பணியை கொண்டுத்தான் அதை செய்ய முடியுமே தவிர, நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்க அவருக்கு தாவா செஞ்சு, இஸ்லாம் அப்படி இல்லை, இஸ்லாம் இப்படி இல்லை, இஸ்லாம் அதை சொல்லலை, இஸ்லாம் இதை சொல்லலை, இஸ்லாம் அழகான மார்க்கம், இஸ்லாம் வாழ்வியல் மார்க்கம், இஸ்லாம் வாழ்வியலை கற்றுத்தருகின்றது என்று நீங்கள் எவ்வளவு உறக்க 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 கத்தினாலும் அவர்கள் உள்ளத்தை உங்களால் வென்றெடுக்க முடியாது, ஒரு சிலரை தவிர. செயலால் தாவா, சொல்லால் தாவா, அதை செயல் வடிவத்தில் செய்து காட்டுவதே எங்களுடைய வேலை. அல்ஹம்துலில்லா, அதைத்தான் செய்தோம். பார்த்தோம், ஒரு இடத்துக்கு போனோம், பெரியாஸ்பத்திரின்னு சொல்லிட்டு ஜிஹெச் போனோம்.
அங்கு ஆதரவற்ற சடலங்களை கையாளக்கூடிய முறைகளை காத்தோம். அங்கு ஆதரவற்ற சடலங்களை எவ்வாறு கை நாங்கள் அந்த டைம் போகும்பொழுது 15 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் அங்கே ஜிஹெச்சுக்கு போகும்பொழுது அங்கு ஆதரவற்ற சடலங்களுக்கு உண்டான மதிப்பே இல்லை. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி, இந்திய சட்டப்படி 297 சொல்லுது, ஐபிசி செக்ஷன் 297 சொல்லுது, இறந்த உடலை தாண்டினால், இறந்த உடலை நீங்கள் அவமானப்படுத்தினால், இறந்த உடலை நீங்கள் அசிங்கப்படுத்தி விட்டால் 1 வருட சிறை தண்டனை என்று இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் ஐபிசி 297 சொல்லுது, இறந்த உடலை அவமானப்படுத்தினால். ஆனால் அது தெரிந்திருந்தும் கூட அந்த உடலுக்கு உண்டான அந்த ஆதரவற்ற சடலத்துக்கு உண்டான மரியாதையை அவர்கள் சரியாக கொடுக்கவில்லை. இழுத்துட்டு போனாங்க எங்க கண்ணு முன்னாடியே, 15 பாடி 20 பாடி போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு தார் பையில போட்டு கடக்க கடக்கன்னு இழுத்துட்டு போவாங்க. இந்த நிலை மாற வேண்டும். அவர் யார், எப்படி வாழ்ந்தவர், எப்படி மரணித்தவர், எந்த சமூகத்தை சேர்ந்தவர், எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர், எதுவும் தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை அவர் அல்லாஹ்வுடைய படைப்பு, அவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா. அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கண் முன்னால் வந்து நின்றது. அந்த உடலை தொட்டோம், அந்த உடலை சுத்தம் செய்தோம், அந்த உடலுக்கு உண்டான உச்சபட்ச மரியாதை எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தோம். அதை செய்தோம், சிறிதாக ஆரம்பித்தோம், 2 பேர் ஆரம்பிச்சோம். வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்னைக்கு கோவையும், கோவை, மேட்டுப்பாளையம், சென்னை, இப்படி எல்லா பக்கமும் இந்த பணி விரிவடைஞ்சு இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருவது மனித நேயத்தை மட்டும்தான் கற்றுத்தருகிறது. இஸ்லாம் மனித நேயத்தை மட்டும் கற்றுத்தரவில்லை, மற்றவர்களோட வாழ்வதற்கு எப்படி வாழ்வியலை கற்றுத்தரு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியலை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அதைத்தான் நாங்கள் செய்தோம். இஸ்லாம் என்ன செஞ்சதோ, இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சோம். அதனுடைய மாற்றம் இன்றைக்கு அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கோவையிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. புகழனைத்தும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பானவர்களே, கோவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சுவரியில் பாடி இருக்கும். அப்படி மார்ச்சுவரியில் பாடி இருந்து அது வந்து 1 மாதம் 1.5 மாதம் 2 மாசம் குறைஞ்சது ஒரு 15 நாட்கள் கழிச்சு தான் அந்த பாடி எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த எந்த லிமிட்ல இருக்கோ அந்த லிமிட்ல இருந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ ஒரு முறை வந்து கோவை அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதர, ஒரு போலீஸ்காரர் கூப்பிடுறாரு, எங்களை பார்த்ததில்லை, அவரு முதல் முறையா ஃபோன் பண்றாரு. சார் இந்த மாதிரி நான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, இந்த மாதிரி அன்னோன் பாடி இருக்குன்னு சொன்னாங்க சார், இன்ஸ்பெக்டர் நம்பர் கொடுத்தாரு உங்களை காண்டக்ட் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னாரு. சார் வாங்க சார் பண்ணிடலாங்க சார் அப்படின்னு சொன்னோம். வந்தாரு, எங்களை பார்த்தோன்னா திகைச்சு போயிட்டாரு, எங்கள்கிட்ட எதுவுமே பேசல. அவர் ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா, வந்தாரு அந்த இது கொடுத்தாரு, எஃப்ஐஆர் காப்பீஸ், அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு உண்டான அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணாரு. எல்லா வேலையும் முடிக்கிற நாங்கள் கூட நின்றோம் சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்டோம், இல்லை சார் அப்படின்னாரு. இல்லை, அந்த உடலுக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் ஜீவசாந்தி அறக்கட்டளை தான் சார் செய்யும், அதனால் நீங்கள் எந்த விதமான செலவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, பாக்கி எல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு உண்டான செலவு உட்பட எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து அவரும் ஓரமாக நின்றுட்டார். அவர் ஒன்றும் பேசலை. கடைசியில் அடக்கம் செய்ய போகும்போது கோவையிலேருந்து ஆத்துப்பாளம் மயானம் சொல்லிட்டு கோவையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஜிஹெச்லேருந்து தள்ளி மயானம் இருக்குது, அதுதான் கவர்மெண்ட் மயானம், அங்கே தான் எங்களுக்கு உண்டான அனுமதி இருக்குது. ஸோ அந்த மயானத்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், கொண்டு போகிறோம். எங்கள் கூட வந்து ஒரு 2-3 மாற்று சகோதரர்கள் வர்றாங்க. வர்றவங்க மாலை வாங்கிட்டு வராங்க, நாங்கள் துணி வாங்கிட்டு போகிறோம், அவங்க மாலை வாங்கிட்டு வராங்க. விஸ்ரான்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்டிக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு இன்னொரு சமூகத்தார் ஆம்ப்ரோஸ் மேத்யூ அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்தவர் கடைசியாக போகும்பொழுது ஒரு மரத்துக்கு கீழே பிசாமல் நின்றுருக்காரு. நாங்கள் அந்த சீட்டு கிட்ட எல்லாத்தையும் எழுதிட்டு, சார் இருந்தாங்க சார் முடிஞ்சுங்க, ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் எப்போ விஸ்ரா எடுக்க வர்றீங்களோ அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சார், ஃபோட்டோ கழுவி நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் கட்டில் வச்சுக்கலாம், அவருக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும். அவர் அப்படியே ஒரு மாறு அப்படியே நிற்கிறார். ஏன் சார் என்னாச்சுங்க, பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுமா, எங்கே போகணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை என்ன நான் இந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து வர்றேன் அப்படின்னா. சரி அதுக்கு என்ன சார் பரவாயில்ல சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயது முதல் நான் வளர்க்கப்பட்டது ஃபுல்லாமே இஸ்லாமிய எதிரி மனப்பான்மையோடு தான் வளர்க்கப்பட்டேன். நான் ஒரு குக்கிராமத்திலிருந்து வருகிறேன், அங்கிருந்து தான் வர்றேன்,
என்னை வளர்த்தும் போது எப்படி வளர்த்துனாங்க, நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த ட்ரைனிங்கு இந்த போஸ்டிங்க்கு நான் வர்ற வரைக்கும் என்னை வளர்த்து புல்லாமே இஸ்லாமியர்கள் என்றால் தாடி வைத்திருப்பார்கள். கோவையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சீடி விற்பாங்க, பஸ்ல ஃபுட்போர்டு அடிப்பாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, சிக்னல் மதிக்க மாட்டாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, அரிசி கடத்துறவங்க இப்படி சொல்லி 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 வளர்க்கப்பட்டவன் சார் நானு அப்படின்னு எங்கள்கிட்ட சொல்ற, இப்படி சொல்லித்தான் சார் என்னை வளர்த்தாங்க அப்படின்னாரு. ஆமா, நான் வந்த உடனே உங்களை பார்த்த உடனே பயந்துட்டேன் சார், அதான் சார் உண்மை அப்படின்னாரு. எல்லாரும் தாடி வைப்பா, அவ்வளவு பெருசு தாடி வச்சிருக்கிறீங்க, முஸ்லீமா இருக்கிறீங்க, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல சார், அதனால சார் சார் நான் காலையிலேருந்து உங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார். காலையிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, சார் நீங்க தாங்க சார் இஸ்லாமிய, ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயத்தை பூதாகரமாக்கி அதை அவர்கள் மனதிலே பதிய வைத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்கின்ற வேலையை நாம் சமூக பணியை கொண்டுதான் அவர்களோட உள்ளத்திலே மாற்ற முடியும். இதை நான் போய் அந்த போலீஸ்கார்ட்ட, இல்ல சார் அப்படி இல்ல சார், நாங்க அப்படி இல்ல சார், இஸ்லாம் இதைதான் சொல்லுது இதுதான் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு, நம்பி இருக்க மாட்டாரு, ஒருவேளை நம்பி இருந்தாலும் ஏத்து இருக்க மாட்டாரு, ஏத்து இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ள அவர் மனசை வேற யாராவது களைச்சிட்டு இருப்பாங்க, இப்படி பல விதமான இது இருக்கும். ஆனா ஒருத்தர் கண் முன்னாடி இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் சமூக பணி செய்வதில் வல்லவர்கள். ஒரு மலை வெள்ளம் சாட்சி, ஒரு மலை வெள்ளம் சாட்சி, சென்னை மலை வெள்ளம் சாட்சி, இஸ்லாமியர்கள் மனித நேயத்திற்கு மலை வெள்ளமே சாட்சி. இஸ்லாமியர்கள் அந்த அங்கு செய்த சமூக பணிதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியுரிமை பிரச்சனையில் அத்தனை மாணவர்களும் அத்தனை பொதுமக்களும் அத்தனை பேரும் ஒன்றெழுந்து இஸ்லாமியர்களோடு சேர்ந்து போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சமூக பணியோடு மட்டும்தான். நீங்க என்ன பண்ணணும், மற்றவர்களை அணுக வேண்டும், அதுதான் வழி. நான் வந்த உடனேமே என்கிட்ட சொன்னாங்க, கடந்த 15 வருஷமா இங்க இவ்வளோ அந்த குவைத் இஸ்லாமிய தமிழ் சங்கம் மூலியமா ரொம்ப நிறைய பணிகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அருமையா இருக்கு பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கும் பொழுது, ரொம்ப அருமையா இருந்தது கேட்கும் பொழுது. ஏன்னா ஒரு இஸ்லாமிய தேசத்தில், ஒரு இஸ்லாமிய தேசத்தில் வந்து இங்க இருக்கக்கூடிய மாற்று மதத்திற்கு மாற்று மத சமூகத்தாருக்கு மத்தியில இந்த சமூக பணியை நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா இங்கிருந்து போறவங்க எந்த வஞ்சமும் இல்லாமல் எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாமல் இங்கிருந்து போகக்கூடியவர்கள் நிச்சயமாக இஸ்லாமியர்களுடைய பார்வை இஸ்லாமியர்களை பார்க்கும் பொழுது ஒரு கண்ணியத்தோடு பார்ப்பார்கள். எல்லா இஸ்லாமியர்களும் அப்படி அல்ல, எல்லா சமூகத்திலும் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், எல்லா சமூகத்திலும் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே என் சமூகம் அவன் நினைப்பான், எப்படி நினைப்பான், என் சமூகத்துல இருக்கிறான் அதுக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து என்னோட சமூகத்தை குத்த சொன்ன நான் ஒத்துப்பனா அப்படின்னு அவன் அவனா அவனை கேட்டுப்பான். யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகளால் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அதை பூதாகரமாக்குறாங்க, அதை பூதாகரமாக்கி அதை பெருசாக்கி அதை அப்படியே அவாய்ட் பண்ணி என்ன பண்றாங்க, அடுத்தவர்கள் மனதில் பதிய வைக்கக்கூடிய வேலையைத்தான் அவர்கள் செய்தார்கள். அதற்குண்டான அந்த கூலி தான் நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இதை மாத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சமூக பணி மூலமா தான் செய்ய முடியும். சகோதரர் சொன்ன போல, இமாம் சொன்னது மாதிரி 70 யூனிட் ரத்தம் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது சொல்லும் போது. இது மாதிரி 15 வருஷமா தொடர்ந்து சமூக பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, இது போன்ற சமூக பணி மூலமா மற்றவர்களின் மனதுகளை வென்றெடுக்க முடியும், இது போன்ற சமூக பணி மூலமாகத்தான் மற்றவர்கள் மனதிலும் மற்றவர்களின் உள்ளத்திலும் நாம் பயணிக்க முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி மேலும் இது போன்று பல சமூக பணிகளை மேலும் 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 நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், அதற்குண்டான ஹாஃபியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழைத்து வந்த நாஃப் அமைப்பு
ஷஃபியாருடைய தகப்பனார் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி இன்னால் இலைஹி ராஜிஊன். அதேபோன்று சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் நீடூர் அப்துல் மாலிக் அவருடைய மாமனார் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கும் அல்லாஹாலா கபரு வழியை ஒளிச்சத்தை ஆக்கி தந்தர்கள் புரிவானாக. அடுத்து நம்முடைய சங்கத்துடைய துணைத் தலைவர் நிஜாமுதீன் பாக்கவி ஹஜரத் அவருடைய தம்பி ஷேக் நஸ்ருதீனுடைய மாமனாரின் தந்தை அவருடைய இல்லத்திலும் ஒரு வஃத் ஏற்பட்டிருக்கின்றது. ஹாஜி அபுல் காசிம் அவருடைய பெயர். அவர்களுக்கும் அல்லாஹாலா கபருனுடைய ஒளியை ஒளிவள்ளத்தில் ஆக்கி அவர்கள் புரிவானாக. அடுத்து என்னுடைய பெரிய மௌடலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவனையும் துவா செய்யுங்கள். லெபனான் ஹிசாம் அவர்கள் இன்றைய ஓப்பன் சர்ஜரி செய்ய இருக்கின்றார்கள், அல்லாஹாலா அவர்களுக்கும் பூர்ண ஆஃபிய தொந்தர்கள் புரிவானாக. வளையூர் நாகூர் மீரான் உடலம் சரியில்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் அல்லாஹாலா உடல் ஆகிய தொந்தர்கள் புரிவானாக. நம்முடைய சங்கத்தின் செயலாளர் சித்திக் அவருடைய மனைவிக்கும் உடல் ஆரோக்கிய தொந்தர்கள் புரிவானாக. அதேபோன்று சுல்தான்பட்டை ஹாலிக் அவருடைய மனைவிக்கும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தொந்தர்கள் புரிவானாக. அடுத்து இன்று இரவு துல்ஃபிகார் அவர்கள் குடும்பத்துடன் தாயகம் செல்கின்றார்கள், அல்லாஹாலுடைய பயணத்தை சிறப்பாக்கி தந்தர்கள் புரிவானாக. பெரம்பலூர் காதர் பாஷா மனைவிக்கு அகாம் அளிப்பதற்கும் அல்லாஹாலா அருள் புரிவானாக. அபுல் கலாம் மனைவி நூர்ஜஹான் அவர்கள் தாயகம் போகின்றார், அவருக்கும் அல்லாஹாலா நல்ல பயணத்தை இலகுவாக்கி தருவானாக. அவருடைய புது வீடு குடிப்போக நிகழ்ச்சியும் நல்ல சிறப்பாக்கி தந்தர்கள் புரிவானாக. சென்ற வாரம் எருமைப்பட்டியைச் சேர்ந்த செல்லிப்பாளையம் ஹிதாயத்துல அவர்களின் அன்னார் உமர் ஃபாரூக் அவர்களுடைய தகப்பனார் சாதிக் பாஷா வஃத் ஆகிவிட்டார்கள், அவர்களுக்கும் அல்லாஹாலா கபரு வெளிச்சத்தை தந்தர்கள் புரிவானாக. அடுத்து ரெண்டே ரெண்டு சின்ன சந்தேகம், அதை மட்டும் முடிச்சுக்கிறோம் இன்ஷால்லா. ஒரு சகோதரர் வந்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து குவைத் எம்பசியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தலாம் என்ன என்று கேட்கின்றார்கள். நாம் பிழைக்க வந்த இடத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வீட்டில் தான் போய் முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டும். இது வந்து குவைத்துடைய சட்டத்திட்டத்திற்கு மாற்றமான ஒரு செயல். நம்முடைய எதிர்ப்பை எப்படி ஜனநாயக வழியில் போராட வேண்டுமோ அது மாதிரி போராட வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு நாம் செய்த சில காரியங்கள் தான் இன்று நம்முடைய இளைஞர்கள் நிறைய பேர் வேறு விதமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே எம்பசியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதெல்லாம் இங்கு நடைபெறக்கூடிய ஒரு செயல் அல்ல. வேறு என்னென்ன காரியங்கள் செய்யலாம் என்பதை நாங்களும் ஆலோசனை பண்ணி கொண்டு தான் இருக்கின்றோம், பல்வேறு அமைப்புகளுடன் பேசி கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முதற்கட்டமாக நாம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்திற்கு நாம் புகார் அளித்திருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு அமைச்சகங்களுக்கு நம்முடைய புகார்களை அனுப்பி வைத்திருக்கின்றோம். கூடிய விரைவில் இன்ஷா அல்லாஹ் இந்த வரக்கூடிய வாரத்தில் கூட அடுத்து என்ன செய்யலாம் என்ற முடிவை அறிவிப்போம். எனவே உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதுடன் போராட்டங்கள் நடத்தக்கூடிய மக்கள் வார்த்தைகளை கவனித்து உபயோகம் செய்யுங்கள். நிறைய நம்ம பார்க்குறோம் ஃபேஸ்புக்கில் வலைத்தளத்திலலாம், அதாவது அது நம்ம மக்கள் செய்கிறாங்களா இல்லை நம்ம மக்களுடைய ஃபேக் ஐடியில் வேறு யார் செய்கிறாங்களா தெரில, தவறான வார்த்தைகள், தவறான சொற்பிரயோகம், அடுத்தவங்களுடைய கடவுளை திட்டுறது போகிறது வர்றது எல்லாமே நம்ம பேரில் தான் எல்லாம் வருது, முஸ்லீம் பேரில் தான். இது நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வேறு விதமான சிந்தனையை கொண்டு வந்துடும். அதனால் எதையுமே கவனித்து செயல்படுமாறு உங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதுடன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹாஜத்துகளையும் நாட்டின் திட்டங்கள் நிறைவேற்றி தந்தர்கள் புரிய வேண்டும் என்ற துவாவுடன் இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக் கொள்கின்றோம். அனைவருமே இன்ஷா அல்லாஹ் எல்லா நேர தொழுகையிலும் துவா செய்யுங்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். தஹஜ்ஜத்தில் இருந்திருக்கிறவங்க அங்கே துவா செய்யுங்க, சுபூல தொழுகிறவங்க துவா செய்யுங்க. துவாவை விட ஒரு சிறந்த ஆயுதம் நம்மால் இப்போ எதுவுமே கிடையாது வெளிநாட்டில் கூடிய நமக்கு. அதனால் அந்த துவாவை செய்யுங்க. ஊரில் இருக்கிறவங்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காமல் இருந்துடாதீங்க. நாளை கூட சென்னையில் எல்லா இடத்துலையும் நாளை போராட்டம், திருச்சியில் நடந்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா காலேஜில், லக்னோ காலேஜ், திருச்சி ஜமால் முகமது காலேஜ், சென்னை நியூ காலேஜ், பிள்ளைங்க எல்லாமே போராடுறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிவி சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. நமக்கு வேதனையாக பார்க்குறோம். நேற்று ஒரு முஸ்லீம் ஊரில் ஒரு போராட்டம் நடந்துச்சு, இன்னொரு முஸ்லீம் ஊரில் போராட்டம் நடந்துச்சு, அந்த ஊரில் போராட்டத்தில் 30,000 பேர் கலந்துக்கிட்டான், இந்த ஒரு போராட்டத்தில் 300 பேர் தான் கலந்துருக்குறான். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை. நம்ம அந்த சட்டம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம், அந்த சட்டத்துடைய பாதிப்புகள் தெரியாமல் இருக்கிறோம். ஏன்னா அதனால் தயவுசெய்து அது சம்மந்தப்பட்ட செய்திகளை இப்போது பார்த்து இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நமக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க இன்றைக்கி கை கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் நமக்கு எதிராக செயல்பட்டுருக்கான தவிர இந்தியாவில் கூட 99% மக்கள் நமக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. அது நமக்கு மட்டும் எதிர்ப்பில்ல, அவங்களுக்கும் ஆபத்துன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி நமக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. நாம் அவர்களுக்கான துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே நாளை இன்று நாளை மறுநாள் தொடர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணி பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு தான் இருக்குது. யார் நடத்தினாலும் சரி அதில் போய் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும். கொய்த்தில் இல்லை ஊரில், அதை முதல்ல புரிஞ்சுங்க. கொய்த்தில் யாராவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட அப்ரூவல் இருக்கான்னு கேட்டுக்குங்க. நீங்களும் போய் கைகோத்து நின்று தயவு செய்து
அதுக்காக வேண்டிய அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அர்த்தம் கிடையாது. இங்கே உள்ள சட்டத்திட்டங்களை நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பங்காளிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, எல்லாருமே நாடு கடத்திட்டு இன்றைக்கி அந்த நாட்டு மக்களுக்கு விசா இல்லாமல் இருக்கிறாங்க, உள்ளே வர முடியாது. அவங்க எம்பசி அவங்க அடித்து நொறுக்கணத்துக்காக வேண்டி. அதே மாதிரி லெபனான் சில செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால் தயவுசெய்து இந்த நாட்டுக்கு வந்தோம்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஊரில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் உலகம் முழுக்க அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கிய தந்துட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். இன்ஷா நிஜாமுதீன் அவர்கள் துஆ ஓதி நிகழ்ச்சியை முடித்து வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الشافعي